தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுக்க ஏதுவாக மாநில அரசு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கை அறிவித்துள்ளது திங்கட்கிழமை முதல் திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் மதுக்கூடங்கள் கூட்ட அரங்குகள் வணிக வளாகங்கள் பெரிய கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது மளிகை காய்கறி கடைகள் உள்ளிட்ட இதர கடைகள் அனைத்தும் உரிய வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி உட்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள் மற்றும் சலூன்கள் இயங்க அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் வாடிக்கையாளர்கள் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது அனைத்து மின் வணிக சேவைகள் வரையறுக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாடுகளுடன் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவில்களில் குடமுழுக்கு நடத்த ஏற்கனவே தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் பொதுமக்கள் பங்கேற்பின்றி குடமுழுக்கு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் ஐம்பது பேர் வரை பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அது சார்ந்த நிகழ்வுகளுக்கு இருபத்தைந்து பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஐம்பது சதவீத பணியாளர்கள் கண்டிப்பாக வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு பயிற்சி சங்கங்கள் செயல்பட அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி தவிர்த்து ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் இ பாஸ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தவிர ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் மாநிலம் முழுவதும் இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருப்பதுடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற தேவைகளுக்கு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வெளியிடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட தொற்று தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்நிலையில் மாநிலம் முழுவதும் கொரோனா நோயாளிகளுக்கான ஆக்ஸிஜன் தேவையை பூர்த்தி செய்ய இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் கால் சென்டரை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்ற மருத்துவமனைகள் மற்றும் நர்சிங் ஹோம்கள் உடனடியாக ஒன்று பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது